ஓம் குரு காந்தி சாய தர்சத் திருமூலரிட்டு திருமந்திரம் உச்சிக்கு மேலே ஆதார யோகத்து அதிதேவோடும் சென்று மீதான தற்பறை மேவும் பரவோடு மேதாதி ஈரன் கலை செல்ல மீது ஒளி ஓதா அசிந்தம் இது ஆனந்த யோகமே அதாவது உருவடைய திருமொழியாக திருவார்த்தையாக ஆதார யோகத்தில் உயிர் உணர்வு மூலாதாரத்திலிருந்து பல அதி தேவதைகளினுடைய சக்தி அனைத்தும் சேர்ந்து உயிராற்றலான மூலக்கணலால் தூண்ட பெற்று தலை உச்சிக்கு சந்திரைக்கலை பதினாறுடன் செல்லும்பொழுது அங்கு சகசராதாரத்தில் பராசக்தியும் பரசிவத்துடனும் தரிசனம் தருவாள் அங்கு தோன்றும் ஒளி சிந்தைக்கு எட்டாததாகும் இதை காணும் யோகம் நிராதார யோகம் என்று திருமூலர் அவர்கள் சொல்லுகிறாங்க யோகம் ஆதார யோகம் நிராதார யோகம் என வகைப்படும் மேதாதி ஈரன் கலை சந்திரக்கலை மேதகலை முதல் உண்மனை வரை பதினாறு அசிந்தம் எண்ணம் செல்லாதது வேலாத பொருள் எனப்படுகிறது அதாவது நம்முடைய நாதாந்தமாகிய நாதவிந்தாகிய உச்சி உண்மனை என்பது நம்முடைய உச்சந்தலையில் இருக்கக்கூடிய செக்ரிகேஷன் ஆஃப் த வைட்டல் ஃப்ளேட் இந்த வைட்டல் ஃப்ளேடுடைய அமுதமாக மாறி உண்ணுகின்ற தன்மை கிடைத்துவிட்டதானால் இங்கே பரசிவமும் பரசிவ சக்தியும் ஒன்றிணைந்து காட்சியாகுவார்கள் அந்த காட்சியை காண்பதுதான் நிராதார யோகம் அது அங்கு எண்ணமே செல்லாததாகும் எண்ணம் என்பது அங்கே முற்றிலுமாக ஒழிக்கப்படுகிறது ஆக எண்ணமற்ற நிலையை கொண்டு வந்துமேயானால் சிந்தையை உடலுக்குள்ளேயே செலுத்துவோமானால் புலன்கள் அகம் செல்லுமேயானால் நாம் இந்த யோகத்தினுடைய இந்த பிறவியினுடைய நோக்கமாகிய இறைஞானம் பெற்று அந்த இறைஞானத்தின் வழியாக வாழ்க்கை சீரமைத்து கொண்டு நமக்கும் நம்முடைய குடும்பத்திற்கும் சுற்றத்திற்கும் ஊருக்கும் உலகுக்கும் ஒரு பயனுள்ள ஆத்மாவாக வாழ்ந்து நாம் பிறந்ததின் நோக்கம் நிறைவேற செய்வோமாக என்று வாழ்த்தி மகிழ்த்து மகிழ்கின்றேன் om de issa dat